ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவை பார்த்திங்கன்னா பெரிய ரவையெல்லாம் இல்லாமல் நல்ல பொடி ரவையாக பார்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் இன்றைக்கி லைட்டாக டேஸ்ட்டுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம், நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் கணக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பவுடர் கணக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதை ஒரு பவுலில் நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு கூட நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கோட்டிங்காக சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அடுத்து எந்த கப்பில் ரவை அளந்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரலாம். தண்ணி ஊற்றும் போது ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரேடியாக ஊற்றும் போது நமக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. தயிர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச தயிராக ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக ஊற்றுனீங்க அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இது நல்லா ஊறி வந்துருச்சு. நமக்கு அரைச்சி வச்சதை விட இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டியாகவே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம இதை தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கல் எடுத்து வச்சுருக்கேன், கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் எண்ணெய் துணியை தடவிடலாம். இந்த எண்ணெய் துணி பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா தடவின பிறகு நம்ம ஊற வச்ச மாவில் நம்ம தோசை ஊற்றிக்கரலாம். இது நான்ஸ்டிக் தவா மட்டும் இல்லை, எல்லா விதமான கல்லுலேயுமே நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தோசை நமக்கு சூப்பராக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நார்மலான தோசை தான். அடுத்து நான் எப்படி மசாலா தோசை போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதே மாதிரி எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை நம்ம ஊத்திடலாம். ஊத்தி நல்லா நைஸா தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப தடிமனா போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு தடவி விட்ட பிறகு இதுல நல்லா சிம்ல வச்சு ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதே இதில் போட்டு அந்த சாஸ் கூட நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக இதில் கேரட் துருவலை தூவி விட்டுருக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதே இது மாதிரி நல்லா தூவி விட்டுக்கரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் நல்லா தூவி விட்டுக்கரலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சுற்றி தூவிட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை அப்படியே மடக்கி அப்படியே தட்டில் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இது சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி,
சட்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.